மௌலானா அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு உதாரணம் சொல்கிறாங்க. ஒரு மனிதர் ஒரு கழுதையால் குதிரை இருந்துச்சு. அந்த குதிரை ஒரு மோசமான குதிரை அப்படின்னா அவருக்கு கட்டுப்படுதில்லை, ஒரு வெறி பிடிச்ச மாதிரி தன்மை உள்ளது, கட்டுப்பாடே இல்லாத ஒரு குதிரை உண்டு. இப்போ இவர் இதை கொண்டு போகிறார் பஜாருக்கு விற்கிறதுக்கு. கொண்டு போய் பஜாரில் அந்த புரோக்கர் மாதிரி இருப்பாங்க, அவங்கள்ட்ட கொடுத்தா அவங்க நல்ல விலையில் விற்று தருவாங்க. அவ கொண்டு விற்று கொடுக்குறார், சொல்கிறார் இந்த குதிரை இது கட்டுப்பாடு இல்லாத ஒரு குதிரை, இதுலேருந்து இந்த பலகீனங்கள் இருக்குன்னா சொல்லி கொடுக்குறாரு. புரோக்கர் மாதிரி பொதுவாக விற்கக்கூட புகழ்ந்து தான் விற்பாங்க, சிறப்புகளை சொல்லி விற்பாங்க, அதில் குறைகளை மறைச்சிடுவாங்க. இப்போ இவர் அங்கால பக்கத்தில் இருக்கிறார், இவர் விற்கிறத பார்த்து நிற்கிறாரு. புரோக்கர் புகழ்றார், இந்த குதிரை சிறந்த குதிரை, நல்ல கட்டுப்பாடானது, வேகமாக ஓடக்கூடியது, இதிலிருந்து இந்த சிறப்புகள் இருக்குன்னு சொல்லி அதை புகழ்றாரு. இவர் கேட்டு நேர்ந்துட்டு யார் குதிரையோட ஓனர் விற்க கொண்டு வந்தவர் அவர் யோசிக்கிறார், இதில் இவருடைய இந்த புகழ்னால பார்க்குறாரு இவ்வளோ சிறப்புள்ள குதிரையாக இது, இது எதுக்கு நான் விற்கணும் எடுத்துகிட்டு போகிறார். மௌலானா அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, இன்றைக்கு எங்களோட நஃப்ஸுடைய குறைபாடுகள், எங்களோட பலகீனங்கள் எங்களுக்கு தெரியும், அதை நாங்கள் திருத்த முயற்சி செய்யும் பொழுது யாராவது மாஷாஅல்லாஹ் இவர் பெரிய நல்ல இறைநேசர், நல்ல சாலிஹான மனிதர், தீனுக்கான தியாகம் செய்யக்கூடியவர், அமல் இபாதத்தில் பேணுதலானவர், குர்ஆன் திலாவத் பேணுதலாக செய்யக்கூடியவர், சுன்னத்தில் பேணுதலானவர்னு சொன்னோன்னே இவர் தன்னை பெருசாக நினைக்க தொடங்கிடுறார். எப்படின்னா அந்த கழுதையால் குதிரையை அவன் புகழ்றதை பார்த்து இவர் ஏமாந்த மாதிரி. என் சகோதரி பெரியார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் ஒரு சஹாபி இன்னொரு சஹாபி புகழ்ந்தாங்க முகத்துக்கு முன்னால். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் அவருடைய வாயில் மண்ணை போட்டுட்டீங்க, அவர் நாசமாக்கிட்டீங்க, அவர் நீங்கள் புகழ்றீங்க, அவர் நஃப்ஸு பெருசாகி அவர் அழிச்சிடும், பெருமை வந்துடும். என் சகோதரி பெரியார்களே, ஒவ்வொரு நேரம் எங்களுக்கு எங்களுடைய நஃப்ஸை டார்கெட் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நாங்கள் என்ன உழைப்பு செஞ்சாலும், என்ன தியாகம் செஞ்சாலும், என்ன இபாதத் செஞ்சாலும், நான் என்னுடைய நஃப்ஸுடைய குறை எனக்கு தெரிஞ்சு கொண்டே இருக்கணும், அவராருக்கு தன்னுடைய நஃப்ஸுடைய குறை விளங்கி கொண்டே இருக்கணும். அதனால தான் சொல்லுவாங்க, அல்லாஹ் தனக்கு ரெண்டு கண்ணை தந்திருக்கிறான், ஒரு கண் எதுக்குன்னா தன்னுடைய குறையை பார்க்கறதுக்கு, இன்னொரு கண் மற்ற நலவை பார்க்கறதுக்காக வேண்டி. நாங்கள் அடுத்தவனுடைய குறையை பார்க்கறது இல்லை, எங்களோட குறையை தான் பார்க்கணும். அதெல்லாம் நாலு கண்ணை தரல, ஒரு கண் மூலமாக எங்களோட நலவையும் எங்களோட கெடுதியையும் பார்க்கறதுக்கும், இன்னொரு கண் மூலமாக அடுத்தவருடைய குறையும் அடுத்த நலவையும் பார்க்கறதுக்கு அல்லா தந்தது ரெண்டு கண் தான். ஒரு கண் என்னுடைய குறை, இன்னொரு கண் மற்ற நலவு. இதன் மூலமாக மனிதனுக்கு தன்னுடைய சிந்தனை இருந்து கொண்டே இருக்கும், தன்னுடைய பலகீனம் உணர்ந்து கொண்டே இருப்பான், அடுத்த நலவை பார்க்கணும். இதனால் மனிதன் வாழ்க்கையில் திருத்தம் உண்டாகும். உலகத்தை விட்டு நாங்கள் பிரிஞ்சு சொல்லும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான திருத்தம் வந்துடணும். வலா தமூத்துன் இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வலா தமூத்துன் இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹ், அல்லாஹ் எவ்வாறு பயப்பட வேணும் அப்படி பயப்படும் ஈமான் கொண்ட மக்களே. வலா தமூத்துன் இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், நீங்கள் மௌத்தாக நேரத்தில் முஸ்லீம்களாக அப்படின்னா அல்லாஹ்க்கு முழுமையாக வழிபட்டவர்களாக, தன் நஃப்ஸை அடக்கி நஃப்ஸையும் கூட அல்லாஹ்வுடைய இதாஅத்தில் அர்ப்பணிச்சவராக நிலைமையில மௌத்தாகுங்க. எந்த நேரமும் தனக்கு அதை பற்றி உணர்வு இருந்து கொண்டே இருக்கணும். எப்போ ஒரு செகண்ட் அவர் அதை மறந்துட்டாலும் கூட அவர் எங்கேயோ போய் சேர்ந்துடுவார். என் சகோதரி பெரியார் உலகத்துடைய அல்லாஹ்வுத்தாலா அனுப்பினதே உலகத்தில் வாழ்கிறதுக்காக வேண்டி அல்ல, இங்கிருந்து கொண்டு ஒரு உயர்ந்த வாழ்க்கையை தயாரிக்கிறதுக்காக வேண்டி. உண்மையான வாழ்க்கை வைநதார் லாஹிர் அலஹியல் ஹயவான், மறுமைதான் உண்மையான வாழ்க்கை, இந்த இது வாழ்க்கை அல்ல. இந்த கொஞ்ச கால வாழ்க்கையில் நாங்கள் சிரமப்படுறது, கஷ்டப்படுறது, முயற்சி செய்கிறதுக்குண்டா முடிவே இல்லாத ஒரு வாழ்க்கை மோத்துக்கு பின்னாடி எல்லாம் வச்சிருக்கிறாங்க. சஹாபாக்களுக்கு அந்த உணர்வு இருந்துச்சு. அதனால சஹாபாக்கள் எல்லா சந்தர்ப்பத்திலையும் தன்னை பற்றிய பயம் இருந்தது, நான் ஈடேற்றம் அடையணும், இந்த கவலை வந்துட்டு அதோட சேர்த்து நாங்கள் ஒரு தனி மனிதர்கள் அல்ல, ஒரு சமுதாயம், ஒரு உம்மத், அடுத்தவங்களையும் தன்னோட கூட சொர்க்கத்தை கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்ற கவலை வந்துச்சு. என் சகோதரி பெரியார்களே, இந்த கொஞ்ச கால வாழ்க்கையில் நாங்கள் மறுமையுடைய சிந்தனையோடு வாழவே. நாங்கள் ஒரு மனிதனுக்கு ஒன்று இருக்குது, தான் போய் சேர வேண்டிய இடம், மன்சிலே மக்சூத் டெஸ்டினேஷன், அடுத்தது பாதை ரோடு. இது ரெண்டு மனிதனுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். நான் எங்கே போகிறேன், எந்த பாதையில் போகணும், எந்த வழியை தேர்ந்தெடுக்கணும். ஒருத்தருக்கு திருநா ஜஃப்னா தான் போகணும், ஆனால் அவர் தேர்ந்தெடுக்கிறார் கீழே காலி பக்கம் போகிற வழியை. சொன்னால் ரொம்ப போய் சேர்றது கஷ்டம். அப்படி போனாலும் சுற்றி ரொம்ப சிரமப்பட்டு தான் போக வேண்டி வரும். போகிற திசை தெரியணும், அடுத்தது அதுக்குள்ள வாகனத்தையும் தேர்ந்தெடுக்கணும், எப்படி போகணுமோ. போக வேண்டிய இடம் யாழ்ப்பாணம் ஜஃப்னா, இவர் ஏறி இருக்கிற பஸ் காலி போகிறது, அதுவும் கஷ்டம். அப்போ இவர் என்ன செய்யணும், இவருடைய முயற்சி செஞ்சு முதலாவது தான் போக வேண்டிய இடத்த அறியணும், அடுத்து போக வேண்டிய வழியை தேர்ந்தெடுக்க, இதில் எந்த வழியெல்லாம் போகிறது. இன்றைக்கி நாங்கள் என்ன செய்கிறோண்டா, எங்களுக்கு ஒரு கூட்டத்தினருக்கு நான் எங்கே போகிறேன்னே தெரியாது, அப்படின்னா வாழ்க்கையில் நோக்கம் என்னென்னு தெரியாது, எதுக்கு நான் வந்தேன், எங்கே போக போகிறேன்னு தெரியாது. இரண்டாவது தெரியும் போகிறேங்கண்டு தேர்ந்தெடுக்கிற வழி வேறு, போக வேண்டிய யாழ்ப்பாணத்துக்கு தேர்ந்தெடுக்கிற வழி காலிக்கு போக. இவர் பஸ்ல ஏறிக்கிறாரு, ட்ரெயின்ல ஏறிக்கிறாரு, காலி போற ட்ரெயின்ல. இவர் சொல்றாரு துவாசைங்க, நான் ஜஃப்னாக்கு போகணும், இந்த ட்ரெயின்ல ஜஃப்னாக்கு போகணும். அவர் சொல்றாரு நீங்க ஏறிக்கிற ட்ரக் ஜஃப்னா போறதல்ல, இந்த ட்ரெயின் ஜஃப்னா போகாது, நீங்க இறங்கி அடுத்த பிளாட்ஃபார்ம்ல இருக்குது அந்த ட்ரெயின்ல இருங்க, ஜஃப்னா போகும், அது அடுத்த ட்ரெயின் அங்கே வருது, அதுக்கு போங்க. இவர் சொல்றாரு இல்லை, நீங்க ஒரு ரெனே சார் துவாசைங்களே, அல்லா கேளு, நான் இந்த வழியில் கொண்டு போய் எனக்கு யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு போய் சேர்க்க. சகோதரே பெரியார்களே, அவர் சொன்னால் நான் துவா செய்கிறேன், முதல்ல உங்களோட உடம்பை இந்த 50 கிலோ 70 கிலோ உடம்பை முதல்ல இறக்கி அடுத்த இதுகளை கொண்டு போய் தேர்த்துங்க, அதுக்கு பிறகு நான் துவா செய்கிறேன், அதுக்கு பிறகு நீங்கள் பாதுகாப்பாக போய் சேருவீங்க. சகோதரே பெரியார்களே, இஹ்தினா ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான பாதையை காட்டு, ஹிதாயத்தை காட்டுன்னு கேட்குறோம் தான். ஒரு நாளைக்கு குறைஞ்ச ஃபர்துல மட்டும் 17 தடவை நேரான பாதை காட்டி நஃப்ஸை சீராக்கி ஒன்று நீ விரும்பக்கூடிய வழியில் சொர்க்கத்தின் பக்கம் போகிற வழியை காட்டுன்னு கேட்குறோம். ஆனால் உடம்பு போகிற திசை உடம்பை வச்சு கொண்டிருக்கிறது காலிக்கு போகிற ட்ரெயினில், போக போகிறது ஜஃப்னாக்கு. இது கஷ்டம் சகோதரர்களே. அதனால் சொல்லுவாங்க இந்த நாவும் 5 கிராம்ஸ் தான், இந்த 50 கிலோ அல்லது 70 80 கிலோ உடம்பை நீங்கள் அந்த வழியில் வச்சுக்கொண்டு இந்த 5 கிராம்ஸ் நாக்கால துவா செய்யுங்க, எல்லாம் கபூல் செய்வாங்க. இந்த 70 80 கிலோ உடம்பு திசை வேற எங்கேயோ இருக்குது, 5 கிராம் நாக்கு தான் துவா செய்து. இது சிரமமான காரியம் சகோதரர்களே. அதனால் இன்றைக்கி இஹ்தினா ஸிராத்தல் முஸ்தகீம் என்று கேட்குறவங்க ஹிதாயத்துடைய பாதையில் இந்த உடம்பு கொண்டு வச்சுட்டு கேட்கும் பொழுதோ லேசாக நாங்கள் அடைய முடியும். எப்படி அந்த வாகனத்தில் ஏறிக்கொண்டு துவா செய்கிறோமோ, அல்லாட உதவியால் போய் சேர்றோமோ, இதே மாதிரி என்னுடைய இந்த விஷயம் லேசாகும்.